எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு another episode with பப்படும் டு பீட்சா நான் கிரேட்டா ஆண்டோ இந்த வீடியோல புரதச்சத்து நார்ச்சத்து இதெல்லாம் அதிகம் இருக்கிற கொண்டக்கடலையை பயன்படுத்தி நான் ரெசிபி ஒன்று செய்ய போறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அட இது ரொம்ப சுலபமா 15 நிமிஷத்துல பண்ணிரலாம் அப்படின்னா இப்ப என்ன நினைக்கிறீங்க கடைசியா இது ஒரு ஒன் பாட் ரெசிபி நீங்க அதிகம் பாத்திரம் கழுவ வேண்டியது இல்ல அப்படின்னு சொன்னேன்னா இப்ப என்ன யோசிக்கிறீங்க இது இன்னும் பயங்கரம் பாஸ் அப்ப ஏன் தாமதிக்கிறோம் ரெசிபிக்கு போகலாம் வாங்க சமைக்கலாம் இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ப்ளீஸ் சப்போர்ட் பை சப்ஸ்கிரைபிங் டு தி சேனல் நான் 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ஒரு 6-லிருந்து 8 மணி நேரம் ஊற வைங்க நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் வாசனை பொருட்கள் பட்டை அன்னாசிப்பூ ஏலக்காய் கிராம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறம் 1 பிரிஞ்சி இலை 1 பச்சை மிளகாயையும் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் உப்பு தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் 1 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் கெட்டியான புளிக்காத தயிர் 2 டேபிள்ஸ்பூன் 1 கையளவு பொடியாக நறுக்கி வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க இது வீட்டில் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் மற்றபடி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது குக்கரில் எண்ணெயை விட்டுட்டு அதோட வாசனை பொருட்கள் அதாவது பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ ஏலக்காய் பிரிஞ்சி இலை அப்புறம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்ததாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்ததோட உப்பையும் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாகற வரைக்கும் வதக்குங்க அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதோட பச்சை வாசனை போன பிறகு பொடியாக வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்ச பிறகு அதோட மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப புளிக்காத கெட்டியான தயிரை 1-2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி இலை சேர்க்கறதுனால புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க 6-8 மணி நேரம் ஊற வச்சிருக்க கொண்டக்கடலையை இப்போ சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை நல்லா ஊறி இருக்கிறதுனால அரிசி வேகிற நேரத்தில் இதுவும் வெந்துடும் ஏற்கனவே முட்டை பிரியாணிக்கு செஞ்சது போல தான் நான் அரிசியை ஊற வைக்கல ஆனால் 2-3 தடவை நல்லா கழுவி சேர்த்துட்டு அரிசி கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் 1/2 கப் அரிசி எடுத்திருந்தேன் அதனால 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க கடைசியாக எலுமிச்சை பழ சாறை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி ஒரு கொதி வந்த பிறகு குக்கரை மூடிடலாம் அப்புறம் ஸ்டீம் வந்த பிறகு விசில பொருத்தி 3 நிமிஷம் மிதமான தீயில் குக் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பிரியாணி ரெடி ஆகிற நேரத்தில் ரைத்தாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதோட ரெசிபியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு குக்கரை உடனே திறந்துடாதீங்க ஏன்னா பிரியாணி அந்த ஸ்டீமில் இன்னும் குக் ஆகிட்டு இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டீம் தணிஞ்சதுக்கப்புறமா விசிலை எடுத்துட்டு குக்கரை திறந்து பார்த்தோம்னா பிரியாணி அடிபிடிக்காமல் சூப்பராக ரெடி ஆயிருக்கும் புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்ச இந்த பிரியாணியை லஞ்சாவோ டின்னராகவோ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதையே நம்ம லஞ்ச் பாக்ஸாக பேக் பண்ணோன்னா பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க என்ன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் காமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் புதன்கிழமை எபிசோடில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர்